தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 1 கிலோ துவரம்பருப்பும் 30 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது. பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாமாயில் மற்றும் துவரம்பருப்புக்கான பண்டங்களை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதால் துவரம்பருப்பும் பாமாயில் பாக்கெட்டுகளும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் பெற்று செல்ல தயார் நிலையில் 8,11,000 கிலோ துவரம்பருப்பும் 7,15,395 பாமாயில் பாக்கெட்டுகளும் கிடங்குகளில் நியாய விலை கடைகளுக்கு அனுப்பும் பொருட்டு இன்றைய தேதியில் இருப்பில் வைக்க விரைவாக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு மே 2024 மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் பெற இயலாத அட்டைதாரர்கள் மே மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டினை June 2024 முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் மற்றும் பாதுகாப்புத்துறை மூலமாக செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க மே மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டினை ஜூன் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.